மணிரத்னம் இயக்கத்துல பொன்னியின் செல்வன் படத்தோட ஷூட்டிங் சமீபத்துல புதுச்சேரியில ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த படப்பிடிப்புல ஐஸ்வர்யா ராய், கார்த்தி, ரகுமான் ஆகியோர் கலந்துகிட்டு இருக்காங்க. கொரோனா கட்டுப்பாடுகள் தளர்ப்பட்ட அப்புறம் ஷூட்டிங் துவங்கப்பட்டதால பாதுகாப்பு நடவடிக்கைகள் ரொம்பவுமே தீவிரமா கடைபிடிக்கப்பட்டு ஷூட்டிங் நடந்துட்டு வருது. ரீசண்டா படக்குழுல உள்ள 23 டெக்னீஷியன்களுக்கு செட்லயே தடுப்பூசியும் போடப்பட்டிருக்கு. இரண்டு பாகங்களா தயாராகி வரும் பொன்னியின் செல்வனின் முதல் பாகம் 2022 வெளியாக இருக்கு. இதுல விக்ரம், ஜெயம் ரவி, த்ரிஷா, ஐஸ்வர்யா லட்சுமி, பிரபு, சரத்குமார், ஐஸ்வர்யா ராய், ஜெயராம், பிரகாஷ் ராஜ், பார்த்திபன், ஜெயசித்ரா, விக்ரம் பிரபு, அஸ்வின், நாசர் உள்ளிட்ட பலர் இந்த படத்துல நடிக்கிறாங்க. இந்த படத்துல சரத்குமார் முக்கிய ரோல்ல நடிக்கிறாரு. புதுச்சேரியில ஷூட்டிங்ல இருக்கும் சரத்குமாரை பாக்குறதுக்காக அவரோட மகள்களான வரலட்சுமி, பூஜாவும் புதுச்சேரிக்கு போயிருக்காங்க. அங்க ஐஸ்வர்யா ராய் அவரது கணவர் அபிஷேக் மற்றும் மகள் ஆராத்யாவை சந்திச்சிருக்காங்க. இந்த தகவலை ரொம்பவுமே சந்தோஷம் பொங்க இன்ஸ்டாகிராம்ல வரலட்சுமி தெரிவிச்சிருக்காங்க. இந்த சந்திப்பின் போது ஐஸ்வர்யா ராய் குடும்பத்தோட எடுத்துக்கிட்ட போட்டோஸ இன்ஸ்டாகிராம்ல வரலட்சுமி ஷேர் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஐஸ்வர்யா ராய சந்திக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த என்னோட அப்பாவுக்கு ரொம்பவுமே நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் என்னோட சகோதரி பூஜா இன்னுமே அந்த இன்ப அதிர்ச்சியில இருந்து மீளவே இல்ல அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த படத்துல ஐஸ்வர்யா ராய் இரட்டை வேடத்துல நடிக்கிறாங்க. அதுல ஒண்ணு பெரிய பழு வீட்டரையாரின் மனைவியான நந்தினி கேரக்டர், இது வில்லி கேரக்டர். பெரிய பழு வீட்டரையாரா சரத்குமார் நடிக்கிறாராமா? அதாவது கதைப்படி சரத்குமாரோட மனைவியாதான் ஐஸ்வர்யா ராய் நடிக்கிறாங்களாமா? படத்துல தனக்கு ஜோடியா நடிக்கிறவங்க அப்படிங்கிற முறையில சரத்குமாருக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா ஆகிட்டாங்க ஐஸ்வர்யா ராய். அதனாலதான் தன்னோட மகள்களை அழைத்து சென்று ஐஸ்வர்யா ராய் குடும்பத்தை சந்திக்க வச்சிருக்காரு சரத்குமார். இது வரலட்சுமிக்கும் பூஜாக்கும் ரொம்பவுமே சந்தோஷத்தை கொடுத்திருக்கு.